காம்பவுண்டு மைக்ராஸ்கோப் காம்பவுண்டு மைக்ராஸ்கோப்பில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது முதல் கண்டிஷன் என்னென்னாக்கா ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் அந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியாக இருக்கணும் எதை கம்பேர் பண்ணனாக்கா ஐபிஎஸ் பக்கத்தில் இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை கம்பேர் பண்ணுறது ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் என்னென்னா நம்ம எந்த ஆப்ஜெக்டை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்க்கணுமோ அந்த ஆப்ஜெக்ட் வைக்கிற டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா அது வந்து கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த்தை விட அதிகமாக இருக்கணும் ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணினால் மட்டும்தான் ஒரு காம்பவுண்டு மைக்ரோஸ்கோப் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் ஒரு ஆப்ஜெக்டோடைய சைஸை வந்து என்லார்ஜ் பண்ணி கொடுக்கும் ஸோ அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஓனா என்னென்னு சொல்லிடுறேன் எஃப்னா ஃபோக்கல் லென்த் ஓனா ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் அதை டினோட் பண்ணக்கூடிய தான் எஃப்ஓ அது எப்படி இருக்கும் பார்க்குறதுலாம் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அதாவது திக் லென்ஸாக இருக்கும் இந்த திக் லென்ஸோடைய இது என்னென்னா கருவேச்சர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும் ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ ஃபோக்கல் லென்த்து கம்மியாக இருக்கக்கூடிய லென்ஸ்லாம் எப்படி இருக்குனாக்கா ஜென்ரலி திக்காக இருக்கும் ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கிற லென்ஸ் எல்லாம் கொஞ்சம் தின்னாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம டயக்ராமில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஸோ இப்போ நம்ம டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ரெண்டு டயக்ராம் வந்து செப்பரேட்டாக வரைஞ்சி பார்க்கலாம் இந்த ரெண்டு டைக்ராம் ஏற்கனவே நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள் அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஃபஸ்ட்டு டைக்ராம் இருக்குங்க இல்லையா இது வந்து ஆக்சுவலி நம்ம அந்த கான்வெக்ஸ் லென்ஸ் டைக்ராமில் தேர்ட் டயக்ராம் அதாவது ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ்ட் பிட்வீன் டூ எஃப் ஒன் அண்ட் எஃப் ஒன் இப்போ ஆப்ஜெக்ட் வந்து நம்ம இந்த இடத்துல வைக்க சொல்லும் எப்படி இமேஜ் கிரியேட் ஆகுதுன்னா ரெண்டு பிரின்சிபல் நம்ம எடுத்துக்கிறோம் ஒன்று வந்து த பிரின்சிபல் ஆக்சிஸ் அந்த ரூல் பிரகாரம் இது எங்கே போகும்னாக்கா ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ் இப்போ இந்த மாதிரி போகுது இன்னொரு ரூல் என்ன அப்படின்னாக்கா ரே வந்து பாஸ் த்ரூ த ஆப்டிக்கல் சென்டர் இது வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகும் ஸோ இது ரெண்டு மீட் ஆகிற பாயிண்ட்டில் வந்து நமக்கு இமேஜ் கிடைக்கும் சப்போஸ் இந்த இடத்துல மீட் ஆகுதுன்னா வி வில் கெட் இமேஜ் இயர் ஸோ திஸ் இமேஜ் வந்து என்னென்னாக்கா ரியல் இமேஜ் இன்வெர்டடாக இருக்கும் இட்ஸ் அ ரியல் இமேஜ் இப்போது இந்த தேர்ட் டயக்ராமை அப்படியே இருக்கட்டும் இந்த தேர்ட் டைகிராமில் நம்ம என்ன லென்ஸ் யூஸ் பண்ணுறோம் இந்த ரெண்டு லென்ஸுனால் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்குங்க இல்லையா அதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதாவது இது வந்து ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற லென்ஸில் இது தான் ஆப்ஜெக்ட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு இமேஜ் கிடைக்கும் அதுக்கப்புறம் அதே கான்வெக்ஸ் லென்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த இமேஜஸில் சிக்ஸ்த் டைக்ராமில் நம்ம எப்படி வரைஞ்சிருப்போம் அப்படின்னாக்கா அதாவது ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி நம்ம அதை ஃபஸ்ட் ரூல் பிரகாரம் ரே வந்து பேரல் டு த பின்சிபிள் ஆக்சிஸ் இது வந்து பாஸ் ட்ரூ த ஃபோக்கஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது ரூல் நம்பர் ஒன் ஸோ அதுக்கு அடுத்த ரூல் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னாக்கா ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ரே எடுக்கிறோம் அது வந்து டிவைட் ஆகாமல் ஸ்ட்ரைட் லைனில் போகுது இந்த சைடில் நமக்கு இமேஜ் கிடைக்காது இந்த ரே வந்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஆப்போசிட் டைரெக்ஷனில் அதாவது இமேஜினேரி ரேஸ் நம்ம கொண்டு போனோம்னாக்கா வில் மீட் கெதர் அட் பர்டிகுலர் பாயிண்ட் அங்கே நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் கிடைக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா

ஸோ இப்போ காம்பவுண்ட் மைக்ராஸ்கோட அந்த ஃபஸ்ட்டு பார்ட் அதாவது ஆப்ஜெக்ட் லென்ஸ் இருக்கு இல்லையா அதில் எப்படி இமேஜ் ஃபார்ம் ஆகிறது பற்றி இப்போ பார்க்குறோம் இங்கே ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே வைக்கணும் அக்கார்டிங் டு அவர் கண்டிஷன் இருக்குன்னு பார்த்துருக்குறோம் அதாவது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தி ஃபோக்கல் லென் ஆஃப் தப்ஜெக்டிவ் லென்ஸ் அதாவது நாட்டோட அதிகமாக இருக்கணும் ஸோ இந்த இடத்துல நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் ஃபர்ஸ்ட் ரூல் பிரகாரம் எப்படி இமேஜ் போகுது அப்படின்னாக்கா பேர டு த பிரின்ஸிபல் ஆக்சிஸ் அதுக்கப்புறமா இது ஃபோக்கஸ் சொல்லி எப்படி போகும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரைட் அதுக்கப்புறமா ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகிற ரே வந்து ஸ்ட்ரைட்டாக போகும் ஸோ வில் மீட் டுகெதர் இந்த இடத்துல மீட் ஆகுது ஸோ நம்மளுக்கு அந்த இடத்துல என்ன கிடைக்குனாக்கா இமேஜ் கிடைக்கும் ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியல் இமேஜ் பிகாஸ் இந்த சைட் நம்மளுக்கு கிடைக்கிது இட் கேன் பி கேப்ச்சட் ஆன் த ஸ்க்ரீன் அதனால ரியல் இமேஜ் இன்வெர்டடாக இருக்கும் ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு பார்ட்டோடைய டயக்ராம் இப்போ செகண்ட் பார்ட்டுக்கு என்ன லென்ஸ் வேணும்னா ஐ லென்ஸ் வேணும் இப்போ இந்த ஐலென்ஸ் இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறோம் இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதுனாக்கா இப்போ ஐபிஎஸ் வந்து இப்போ ஆப்ஜெக்ட் லென்ஸோடு கம்பைன் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இமேஜ் இருக்குது இல்லையா இது வந்து ஐ லென்ஸுக்கு வந்து ஆப்ஜெக்டாக இங்கே ஆக்ட் ஆகுது இப்போ இந்த ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குதுன்னு பாருங்கள் ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஸோ இதுதான் ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபிஎஸ் ஸோ நம்ம இது வந்து எஃப் ஈ நடத்துக்கலாம் ஸோ ஃபோக்கல் லென்த் ஆஃப் த ஐபீஸுக்கும் ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த ஐபீஸ் அது ரெண்டுத்துக்கும் இங்கே ஆப்ஜெக்ட் இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து ஒரு வெர்ச்சுவல் இமேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் அது எந்த சைடில் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆப்ஜெக்ட் சைடில் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்குள்ளே ரேவை நம்ம வரையலாம் இப்போ நம்ம வந்து ரூல் நம்பர் ஒன்று யூஸ் பண்ணுறோம் ரூல் நம்பர் ஒன்று என்னென்னா பேரல டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் இது வந்து ஆப்டர் ரிஃப்ராக்ஷன் பாஸ் த்ரூ த ஃபோக்கஸ் இப்போ இந்த லென்ஸுக்கு ஃபோக்கஸ் பாயிண்ட் இது ஸோ ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் பாஸ் த ஃபோக்கஸ் நம்ம இப்படி தான் வரையணும் ஆப்டிக்கல் சென்டர் வழியாக ஒரு ரே போச்சுன்னா அது எப்படி போகும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி போகும் எக்ன சொல்லிருக்குன்னா இது வந்து டிவைட் ஆகாம ஸ்ட்ரைட்டில் தான் போகும் ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு ரேவும் எப்படி இருக்குனாக்கா நாட் பேரலல் அதே நேரத்தில் இது வந்து டைவர்ஜ் ஆகிட்டு போகுது அதனால் இந்த பக்கம் நமக்கு இமேஜ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த ரெண்டு ரேவை வந்து இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அது வந்து ஒரு இமேஜினரி கான்செப்ட் தான் அதனால அந்த பேர் இமேஜினரி ரேனே சொல்கிறோம் ஸோ அந்த ரேவை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா தே வில் மீட் கதர் சம்வேர் அங்கே நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்ஜெக்டோடைய இமேஜ் வந்து வர்ச்சுவலாக கிடைக்கும் ஸோ அதை எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன் இப்போது ஸோ இங்கேருந்து இந்த ரேவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் ஸோ இது பண்ண சொல்லி என்ன நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்கணுன்னாக்கா நீங்கள் ஸ்கேல் வைக்க சொல்லி இந்த பாயிண்ட் அப்புறம் இந்த பாயிண்ட் ஸ்கேலில் கோயின் செட் பண்ணிவிட்டு இதை வந்து திக் லைனில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஒரு டாட்டர் லைனில் வரையணும் இப்போ டாட்டர் லைனில் என்னால் இங்கே வரைகிறது கஷ்டம் அதனால் இதை மாதிரி நினச்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டாட்டர் லைனில் வரையிறீங்க சரி ஓகே இதுக்கப்புறமா என்ன செய்கிறோம் அடுத்த இந்த ரே இருக்கு இல்லையா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் இதை எக்ஸ்டென்ட் பண்ண சொல்லி எப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கணும் ஆல்மோஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு கிடைக்கிது ஸோ இதுவும் வந்து ஒரு இமேஜினர் ரேன்றதுனால டாட்டல் லைன்ஸ் தான் நம்ம அதை வரையணும் இந்த மாதிரி ஸோ தே வில் மீட் டுகெதர் இயர் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு இமேஜ் வந்து இந்த இடத்துல தான் கிடைக்கும் ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த இமேஜ் வந்து வர்ச்சுவல் இமேஜ் ஸோ வெர்ச்சுவல் இமேஜ் எப்பயுமே எப்படி இருக்குனாக்கா எரெக்டாக இருக்கும் இதுங்க பாருங்கள் இதுதான் ஆப்ஜெக்ட் நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா அப்சைட் டவுனில் தான் இருக்கும் ஏரோ மார்க் அதே மாதிரி இங்கேயும் அப்சைட் டவுனாக தான் இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஆப்ஜெக்ட் இதுவும் வந்து அரெக்டாக தான் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இந்த ஆப்ஜெக்டு தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு வெர்ச்சுவல் இமேஜாக என்லாஜிட் இமேஜாக நம்மளுக்கு கிடைக்குது திஸ் இஸ் அ வே இந்த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வந்து ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்